படம் சூப்பரா இருந்துச்சு. இது என்ன கண்டென்ட்னா, ஒரு பொண்ணு உயிரோட இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி ஒரு பாடியை கூட விட்டு மடிக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி கண்டென்ட்ல இருந்துச்சு. ஒரு ஆஃபர் ரொம்ப சூப்பரா நல்லா இருந்துச்சு. நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன், நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஆமாம் சார், த்ரில்லிங்காக இருக்குது சார். ஏன்னா நம்ம வைபவ் சார் வந்து காமெடியானா பார்த்துருக்கோம், இன்னொன்று வந்து லவ்வராக பார்த்துருக்கோம். ஆனால் வந்து இதில் வந்து வேற மாதிரி, இவருக்கு இதுவும் தெரியும், த்ரில்லரும் இவருக்கு வரும் அப்படின்ற மாதிரி வேற டோனிங்கில் இருந்துச்சு. இதுக்கப்புறம் வைபவ் சார் ஒரு ஒரு படமும் ஹிட் ஆகும். சூப்பராக இருந்துச்சு சார், வேற லெவல் இருந்துச்சு. அம்மா சாங் ஒன்று, அம்மா டாக்டர் சாங் ஒன்று வருது, அதெல்லாம் பங்கமாக இருந்துச்சு. நம்ம வில்லன்லாம் வேற லெவலில் பண்ணியிருந்தார், எங்கள் அண்ணா சூப்பராக பண்ணியிருந்தார். சூப்பராக இருந்துச்சு சார். ஒரு ஒரு ஆங்கிளும் வந்து அந்த அண்ணா பாலாஜி அண்ணா வந்து நல்லா எடுத்திருந்தாங்க. ஒரு ஒரு ஆங்கிளும் சூப்பராக எடுத்திருந்தாங்க. நம்ம டேரக்டர் சாரும் சீன் செம்மையாக எடுத்திருக்காரு, பொறுமையாக அழகாக என்னென்ன அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரோ எல்லாமே இதில் காமிச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். கருவா பெண்கள் தான் சார் இதில். பெண்களை வந்து நீ பெண்களா பாரு, வேற எதுவும் பார்க்க கூடாது. பெண்களை நீ பெண்களா பாரு, எல்லாருமே அம்மா தான். ஸோ மூவி ரணம் நல்லா இருக்கு. மூவி வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜானல் எடுத்திருக்காங்க. கிரைம் பேஸ்டு தான். ஸோ நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸு. ஸோ ரொம்ப யார் ஒரு கிரைம் பேஸ்டு மூவி பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா ரணம்க்கு கண்டிப்பாக வரலாம். ஸோ வைபவ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. வைபவோட ஆக்டிங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த படத்தை முன்னாடியோட படத்தை விட. அங்கே எல்லாம் நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் இந்த படம் வந்து ஒரு 25th மூவியாக இருக்கும், ரொம்ப பெரிய மூவியாக அமையும் நினைக்கிறேன். அண்ட் விமன் சென்ட்ரிக் மூவின்னு விட ஒரு 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க, எல்லாருமே ஈக்குவலாக வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அப்புறம் பத்மன் சார், சுரேஷ் சார், அவங்க பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து கதையோட நல்லா சிங்காக இருக்குது. அவங்களாம் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இருக்காங்க இந்த படத்தில். ஸோ ஓவராலாக வந்து ரணம் இஸ் குட். ஸோ வாட்சபிள் மூவி தான். இல்லை இல்லை, இது கம்ப்ளீட்டாகவே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கண்டென்ட் தான். ஸோ வந்து அதுதான் சொன்னலை, இதை வந்து ஹீரோவாக இருந்தாலுமே வைபவோட கேரக்டரைசேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவர் எப்படி இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான திங்க் பண்ணாங்களே ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அது ஒரு விஷயம் நல்லா இருந்தது படத்தில். ஸோ சம்மந்தப்பட்ட படம் வந்து நிறைய வந்துருக்கு. ம், பெண்களை பற்றி சம்மந்தம் இல்லாமல் இதில் வந்து ஒரு மூவியாக பார்க்கும்போது ஒரு விமன் சென்ட்ரிக் லீட் ரோல்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. ஸோ எப்பயுமே வந்து ஒரு ஹீரோவை பேஸ் பண்ணியே போகாமல் ஸோ ஒரு விமன்ஸ் பேஸ் பண்ணியும் வந்து ஒரு கன்சிக்யூட்டிவாக ஒரு மேப் பண்ணியிருக்காங்க. அழகாக ஒரு போர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களோட ப்ரையாரிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த போர்ஷன்ஸ் நல்லா இருந்தது. ஆமாம் கரெக்ட், அந்த மாதிரி தான் முன்னாடி பார்த்துருப்போம். கரெக்ட், கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து அந்த கேரக்டரைசேஷனோட இதுவே பார்த்தீங்கன்னா அவரோட நேச்சுரலாக இருக்கிறதே வந்து ரொம்ப லுக்கு கொடுத்துருக்காங்க. அவர் புதுசாக அவர் மேக்கப் அதெல்லாம் எதுவும் இல்லை. அவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அவருக்கு வந்து நல்லா செட் ஆகுது, இது நல்லா அழகாகவும் இருக்குது. அவருக்கே ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அதையும் அழகாக டேரக்டர் வந்து வச்சுருப்பார் படத்தில். ஸோ அது அப்பப்போ வரும்போது அது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யத்தை உண்டு பண்ணும். கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது சொல்லவே தேவையில்லை. ஸோ யார் மியூசிக் உங்களுக்கே தெரியும், அருண். ஸோ வந்து பிசாசில் பண்ணவர் தான். ஸோ அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸோ லேக்லாம் பெருசாக எனக்கு தெரியல. செகண்ட் ஹாஃபில் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லைட் லேக் இருந்த மாதிரி ஃபீலு, பட் அதுவும் கனெக்டடாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பேக்ரவுண்ட் வரும், அண்ட் ஃப்ளாஷ்பேக் வரும். ஸோ அதனால் இட்ஸ் ஆல் குட். ஒரு அருமையான படம், தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் நம்ம பார்க்காத வித்தியாசமான ஒரு கதை. ஆமாம், அப்படி தான் சொல்லணும், அருமையாக இருக்குது. நம்ம வந்து இப்போ பாதுகாப்புன்னு எடுத்துக்கிட்டால் மனுஷன் உயிர் பாதுகாப்பு, மிருகங்கள் உயிர் பாதுகாப்புன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா மனிதனோட பிணத்துக்கு கூட பாதுகாப்பு இல்லை, அப்போ அந்த ஆர்கனுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு வித்தியாசமாக யோசிச்சுருக்காங்க. உங்களுக்கு இந்த படத்தில் டச் ஆனது டைரக்ஷன் உண்மையிலே அருமையாக இருக்குது. அவர் வைபவோட பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்காப்புல. த்ரில்லிங்காக இருக்குது, ராக்ஷன் படம் மாதிரி இந்த படம் ஒரு த்ரில்லிங். ஆனால் முடிவு நான் எதிர்பார்க்காத முடிவாக ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு, சூப்பராக இருக்கு. எஃபெக்ட்லாம் சூப்பர், லாஸ்ட் வரைக்கும் த்ரில்லாகவே போகுது. எண்டிங் வந்து அப்படியே நம்ம யோசிச்சதுக்கும் அதுக்கும் வித்தியாசமாக, நம்ம நார்மலாக யோசிப்போம், வித்தியாசமாக யோசிச்சு பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, இருக்கு, நீங்கள் பாருங்கள். நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தா தான் அந்த எஃபெக்ட் உங்களுக்கு புரியும். ஆமாம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்னென்ன சொல்கிறாங்க படத்தில் இதை அந்த கருத்து தான் சொல்கிறாங்க. அதுதான் என்ன கருத்து, என்ன கருத்துன்னா அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, இருக்கு அப்படின்னு மக்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. நல்லா நடிச்சிருக்கேன், நல்லா நடிச்சிருக்கேன். கதையோட கருவாக எதனா வச்சுருக்காங்க? கதையோட கருவுனா சோசியல் இதெல்லாம் எல்லாம் இருக்குன்னு நினச்சி வச்சுருக்காங்க. அதை சொல்லக்கூடாது, இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு நினச்சி கதை கருவாக தான், அதை பேஸ் பண்ணி தான் கதை போகுது. அவர் வைபவ் வந்துமே எப்பயுமே ஒரு ஃபன்னியாக. ஆமாம் ஆமாம் ஆமாம், இது நல்லா பண்ணியிருக்கா, எப்படி பண்ணியிருக்காரு, பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணியிருக்காரு. செட் ஆயிருக்காரு. ஆ, செட் ஆகி செட் ஆகிருக்கு. உங்களுக்கு இந்த படத்தில் பிடிச்சதுன்னா எதை சொல்லுங்கள்? ஆ, கிளைமேக்ஸ் தான். அதுதான் என்ன மாதிரி கிளைமேக்ஸ்னால் ட்விஸ்டிங்காக இருக்குது. கடைசியில் பார்த்தா இவரான்னு நம்மளுக்கு தெரியாது, ஃபஸ்ட்டு அவரை நினைப்போம்.
அப்புறம் ரெண்டாவது இந்த லேடியாக நினைப்போம். அப்புறம் லேடியை பார்த்தா இவரு தான் கடைசி, இவரு தான் வந்து இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, இவரு தான் பண்ணுறதுக்கு இதுதான் லேக் இருக்கும் சொல்கிறாங்க. இல்லை லேக்லாம் அந்தளவு இல்லை ப்ரோ, லேகே இல்லை. சாங்ஸ் பீஜம் ஆ நல்லாயிருக்கு ப்ரோ, நல்லாயிருக்கும்.